ப்ளஷர் பெயின், ப்ளஷர்னா இன்பம், பெயின்னா துன்பம். இதில் எது பிடிக்கும்னு சொல்லி நான் உங்களை கேட்க வேண்டியதில்லை. ப்ளஷர் எல்லாருக்கும் பிடிக்கும், பெயின் யாருக்குமே பிடிக்காது. டாக்டர் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது இப்போ? என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ரெண்டையும் செப்பரேட் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, ஆனால் ரெண்டும் சேர்ந்து தான் கிடக்கு. இப்போ நீங்கள் வந்து லஞ்ச், நான் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு பிடித்தமான வெஜிடபிள் என்ன சொல்லுங்க தம்பி? உங்களுக்கு பிடித்தமான வெஜிடபிள் என்ன? பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். ஒரு சுமாராக பிடிக்கிற வெஜிடபிள் என்னது? பாவக்காயா? பாவக்காய் வந்து சுமாராக பிடிக்கும், பொட்டேட்டோ வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். இப்போ உங்களுக்கு மத்தியானம் வந்து ரெண்டையுமே வைக்கிறாங்க, பொட்டேட்டோவை நிறையா நல்லா பிடிக்குங்கிறக்காக நிறையா வைக்கிறாங்க, பாவக்காய் வந்து சுமாராக தான் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் குறையாகவே வைக்கிறாங்க. நீங்கள் ரெண்டையுமே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டும் எல்லாத்தையும் முடிச்சிடணும், எதையுமே காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எதை முதல்ல சாப்பிடுவீங்க? பொட்டேட்டோவை வந்து நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியில் பாவக்காய் சாப்பிடுவீங்களா? கடைசியில் பாவக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்லையே பாவக்காய் சாப்பிட்டுட்டு பிறகு பொட்டேட்டோ சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா திருப்தியாக எழும்பிடலாம். இல்லைன்னா வந்து பாவக்காய் சாப்பிட்டு வச்சுட்டாங்களான்னு சொல்லி சபிச்சுக்கிட்டே தான் எழும்ப வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்டா நல்லது? பாவக்காய் முதல்ல சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு எழும்புனீங்கன்னா ஒரு திருப்தியோடு எழும்பலாம். நீ கடைசியில் பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா திருப்தி இல்லாமல் தான் எழும்ப வேண்டியிருக்கும். இப்போ இதில் தான் என்னென்னா, நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் இருக்குது. எல்லா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யணும். இப்போ என்னென்னு சொன்னால், முதல்ல வந்து என்னென்னு சொல்லி அந்த துன்பத்தை நாம் கொஞ்சம் தாங்கி பழகணும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த சாஸ்திரங்கள்லையுமே நிறைய விதமான அணுகுமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வந்து தயார்படுத்திக்கிடணும், நல்லா வச்சுக்கிடுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல ஒரு அணுகுமுறையில் என்ன சொன்னால், துன்பங்களை தாங்கி பழகிறதுன்னு சொல்லி ஒரு பயிற்சி வச்சுருக்காங்க. அது ஒரு பயிற்சியாகவே பண்ணுறாங்க. இதில் வந்து சொல்லப்போனான்னு சொன்னால், தவம்னு சொல்லி சொல்கிறதே கூட துன்பங்களெல்லாம் தாங்கி பழகிறதுக்கு பேர் தான் தவம்னே சொல்கிறாங்க. அப்போ தவங்கிறது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வருத்திக்கிடுறதுங்கிறது, அவங்க வந்து சிலவங்க வந்து வேணினே கூட வருத்திக்கிடுறாங்க. அப்படி வருத்த வேண்டாம், ஏற்கனவே நமக்கு தேவையானதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த துன்பங்களை வந்து நம்ம தாங்கி பழகணும்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம கடந்து போயிடலாம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து துன்பங்களெல்லாம் நம்ம வந்து இல்லாமலாம் பண்ண முடியாது, துயரங்கள்ல வரத்தான் செய்யும், சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தான். அதை நம்ம தாங்கி பழகணும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை எடுத்து அதை நம்ம வந்து ரிசெப்டிவாக இருந்து பழகணும். அது ரிசெப்டிவாக இருந்து பழகிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஈஸியாக போயிடும். அது ஒன்றும் ரொம்ப ஒன்றும் ரொம்ப சிரமப்படும், நமக்கு வந்து எடுத்தடுப்பில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை நம்ம ஏற்றுக்கிடத்தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் தாங்கி பழகிட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கடந்து போயிடலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஷார்ட் புட்டை வந்து பழகிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஷார்ட் புட்டுங்கிறது தெரியும் நம்ம இந்த குண்டு எரிதல்னு சொல்லி கையில் பெரிய குண்டை வச்சுக்கிட்டு எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டை தூக்கி நீங்கள் எரியணும். எரியணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக போகுதோ அது வந்து ஷார்ட் புட்டுன்ட்டு போயிரு. அப்போ இவர் ஏதோ ஒரு ஒரு கேமில் முயற்சி பண்ணுறாரு, ரெண்டாவது ரேங்க் வர்றாரு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட் ரேங்க் வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் எப்பப்போல்லாம் அவர் விழிச்சிருக்காரோ அப்போல்லாம் அந்த ஷார்ட் புட்டை கையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கார்.
நம்ம மேக்ஸிமம் விழிச்சிருக்க நேரம் அத்தனை நேரமும் கையில் அந்த ஒரு கையில் ஷார்ட் புட் ஒரு கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கையில் அதை வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பார். அது என்ன ஆகும் ஒரு காலத்தில் என்னன்னு சொன்னால், அது அவருக்கு அது ஈஸியாக போயிடும். அவர் முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் ஸ்கூல் லெவலில் தான் வந்து செகண்ட் ரேங்க் வாங்கினார். அப்புறம் கடைசியில் என்னன்னு சொன்னால், வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த கையிலே தூக்கியே வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், சும்மா அதுக்கு பிறகு அது வந்து அது ஒரு ஒரு குண்டு மாதிரியே தெரியாது, சும்மா சாதாரண ஒரு கல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தூக்கி வீசி அது பாட்டே இருந்தான்னா யாருமே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு. அப்போ இது வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ரிசப்டிவாக நீங்கள் எடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட வந்துடும். அந்த எல்லாமே எனர்ஜி நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட எல்லா எனர்ஜியும் நம்மகிட்ட இருக்குது. எல்லாத்தையும் நமக்கு வந்து நமக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ அதாவது நமக்கு வந்து இப்போ நம்ம காலையில் நம்ம ஒன்றும் பேசுகிறோம், எப்போவுமே நமக்கு வந்து என்னென்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல தான் நமக்கு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டமானதை நாம் வந்து எப்போவுமே நாம் அதில் ஈடுபட மாட்டோம். கஷ்டம்னா அதிலிருந்து விடுபட்டுட்டு மகிழ்ச்சியானதில் போகிறது தான் நமக்கு ஒரு அதுதான் எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். இப்போ நமக்கு வந்து விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் எளிமையானது, இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பாடம் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா அது வந்து நம்ம புதுசாக தான் அதை வந்து கற்றுக்கிடணும், அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நமக்கு ஆர்வம், நமக்கு ஒன்றும் அதில் ஆர்வம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாருக்கும் உள்ள விஷயந்தான். அது அப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம படிக்கணும். உண்மையிலே அது முக்கியங்கிறதுனால நமக்கு அதை இது பண்ணுறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம விளையாட்டுக்கிட்டே விளையாடிட்டே இருக்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. விளையாடுறதுனால தான் மகிழ்ச்சி கிடைக்கும். விளையாடுறதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து படிப்பில் கிடைக்காது. படிப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்போ படிப்பை முடிச்சுட்டு விளையாடலான்னு தான் இருக்க முடியே, எப்போ விளையாடி முடிச்சுட்டு படிக்கலான்னுலாம் இருக்காது. அதனால் விளையாடிக்கிட்டு இருந்தால் விளையாடிக்கிட்டே இருக்கலான்னு தான் தோணும். நம்ம படிப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். அப்போ நமக்கு எப்போவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், எது சிறந்ததுங்கிறதுல நமக்கு வந்து இருக்கணும். படிப்புங்கிறது உண்மையிலே படிப்பு வந்து கஷ்டமானது தான். ஆனால் கஷ்டத்தை நம்ம தாங்கி பழகணும். கஷ்டத்தை நம்ம வந்து ஈடுபட்டு நம்ம அதை பழகினா தான் அது நம்ம கொஞ்சம் அதுக்கு ஒரு சிரமம் எடுத்து கொஞ்சம் அக்கறை எடுத்தால் தான் நம்ம படிக்க முடியும். விளையாடுறதுங்கிறது நம்மளை அறியாமலே நமக்கு வந்துடும். அது வந்து எல்லாருக்குமே இயற்கையாக நம்மளை அறியாமலே வந்துடும். அதனால் அதில் வந்து அந்த இதில் தான் என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். அந்த விளையாடுறதுங்கிறது இப்படி தான் இருக்கும், நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும், நம்மளை வந்து படிக்க விடாது ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்காக என்னென்னு சொல்லி விளையாடாமே இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும், அது ஒரு அளவாக வச்சுக்கிடணுங்கிற மட்டும். அது அப்படின்னா ஒரு அளவாக வச்சுக்கிடணுங்கிற முடிவுக்கு வரணும். விளையாடுறது விளையாடுறது தப்பு கிடையாது, ஒரு அளவாக வச்சுக்கிடணுங்கிற முடிவுக்கு வரணும். படிப்புங்கிறது வந்து விளையாட்டில் இருக்கிற அளவுக்கு நமக்கு ஆர்வம் இருக்காது. அப்போ ஆர்வம் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அந்த படிப்பு வந்து முக்கியமானதுங்கிறது தெரியணும். படித்தோம்னா தான் அது கஷ்டம்தான், கஷ்டத்தை நம்ம முயற்சி பண்ணி நம்ம செஞ்சால் தான் நம்ம வந்து நல்ல நிலைக்கு போக முடியும். ஒரு நல்ல ஒரு வேலைகளோ அல்லது நல்ல தகுதியோ அடைய முடியும்ங்கிறதெல்லாம் நீ வந்து அது இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுல அது முக்கியங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இது முக்கியம்னுட்டு தெரிஞ்ச பிறகு ஒன்று அறியாமலே அது சம்பந்தமான ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். அந்த முக்கியம்னு தெரிஞ்சால் தான் ஆர்வம் வரும். முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சான்னு சொன்னால், இல்லை விளையாட்டு தான் முக்கியம்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் விளையாட்டில் போயிடும். அப்போ நமக்கு வந்து விளையாட்டுங்கிறது நமக்கு வந்து நம்மளை இப்படி மயக்கி கூட்டிகிட்டு தான் போகும். அதில் ஒரு இன்பம் இருக்குது, அதை நம்ம அப்படி தான் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும். அதில் உள்ள நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடணும், அதில் உள்ள கெட்ட விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதிலருந்து கொஞ்சம் விடுபட்டுடலாம். நம்ம அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தான் ஆராய்ச்சி பண்ணணும்.
என்ன வழியில் என்ன மாதிரி நம்ம மனநிலை இருந்தால் எப்படி நம்ம அதை முடிவுக்கு எடுத்தோம்னு சொன்னால் அந்த செய்ய வேண்டிய செயலில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும்ங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான முறை. மற்றதில் ஜெனரலாக வந்து பிரின்சிபல் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கே எது மேலே நீங்கள் ஆர்வம் செலுத்து, எது மேலே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அது சம்பந்தமான ஆர்வம் தானாகவே வந்தோம். அதனால் அந்த ஒரு அணுகுமுறையை நீங்கள் எடுத்துக்கணும்.